இன்றைய தினம் 31 மே 2020, டைம் வந்து சரியா 9:20 ஆகுது. இன்னைக்கு பாக்குறோம் செகண்ட் கேண்டில் முடிஞ்சு தேர்ட் கேண்டில் பாத்தீங்கன்னா ஹையை கட் ஆகி பை வந்திருக்கு. பை வந்த உடனேயே ரோபோல பை எடுத்திருக்கு. நம்ம நெஸ்ட நம்மளுடைய டெர்மினல்ல இருக்கக்கூடிய எப்படியும் பார்க்கலாம். 177 ரூபா இருக்கு, ஆர்டர் விழுந்திருக்கு. 35,900 கால் ஆப்ஷன் விழுந்திருக்கு. 35,900 கால் ஆப்ஷன் வந்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. புட் ஆப்ஷன் செல் வந்திருக்கு, புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், ஓவரால் ஒரு 650 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறோம் எடுத்த புட் ஆப்ஷனும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ கால் ஆப்ஷன் பை ஆகாது, ஏன்னா இப்போ சிக்னல் வந்ததுனால கால் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக பை ஆகாது. ஏன்னா ஆஸ் பர் ஹைப்ரிட் மோட் படி பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் 35,657.9 அப்புறமா தான் பை ஆகணும். அதான் அந்த ஹையை கட் ஆகணும், கட் ஆனால் தான் நமக்கு பை ஆகணும். ஸோ இன்னும் நமக்கு ஹை கட் ஆகலை. ஸோ இப்போதைக்கு எந்த பொசிஷனுமே இல்லை. ஒரு கால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு, புட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஓவரால் 890 கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் திரும்ப வந்து நமக்கு ஹைப்ரிட்ல 2 லாட் பை எடுத்திருக்கு. ஹைப்ரிட்ல நமக்கு 2 லாட் பை எடுத்திருக்கு. இப்போ எம்டிஎம் பார்க்குறோம், ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 800 ரூபா கிட்ட, 800 ரூபா 900 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்கு. இந்த கால் ஆப்ஷன் 2 லாட் பை ஆயிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் டைம் வந்து சரியாக 9:10 ஆகுது கரெக்டாக. நமக்கு ஹைப்ரிட்ல 2 லாட் எடுத்த பை ஆனது நல்லா மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி இருந்த லாஸும் நமக்கு ரிக்கவர் ஆகி நமக்கு இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 400-500 ரூபா கிட்ட ப்ராஃபிட்லேயே வந்திருக்கு. பர்ஃபெக்டாக அந்த ஹைப்ரிட் மோட் எடுத்தது பார்த்திங்கன்னா 2 லாட் எடுத்தது, அந்த 2 லாட் மட்டும்தான் பொசிஷன் இருக்குது கால் ஆப்ஷன். நமக்கு வந்து ஒரு 500 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பார்க்குறோம் சரியாக 10:40 ஆகுது கரெக்டாக. இன்றைக்கி பார்க்குறோம் இப்போ வந்து நமக்கு 2 லாட் எடுத்தது ஹைப்ரிட் மோடில், அது பார்த்திங்கன்னா நல்லா மேலே போயிட்டுருக்கு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எம்டிஎம் வந்து ஒரு 2,200 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இந்த 2 லாட் எடுத்தது தான் இப்போதைக்கு இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி வந்து 3,000 ரூபா செட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி 3,000 ரூபா போதும்னு எனக்கு தோணுது, அதனால் நான் 3,000 ரூபா ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இப்போ 3,000 ருபீஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிடும். அது புக் ஆனாலே நமக்கு போதுமானது, நல்லா மேலே போயிட்டுருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 3,000 ரூபா வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். பார்க்குறோம் 2,900 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு. நமக்கு 3,000 ரூபா வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நெட் ப்ராஃபிட் 3,000 வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பொசிஷன் கட் ஆகிடும். இப்போ நமக்கு 2,600 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து இருக்குது. 2,751 ரூபா இருக்குது. இது நேத்தி எம்டிஎம் இருக்குது, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். 2,656 ரூபா இருக்குது. 3,000 ரூபா வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஏன்னா நம்ம 3,000 ரூபா செட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. 2,721 ரூபா இருக்குது, 2,750 இருக்குது. மூணாயிரத்தி 600 ரூபா வந்திருக்கு, கட் ஆயிடுச்சு. 2,981 ரூபாய்க்கு கட் ஆயிருக்கு பொசிஷனு. நம்ம ஆர்டர் புக் பார்க்குறோம், மேக்ஸிமம் ப்ராஃபிட் ரீச்சு ஆர்டர் புக்கில் பார்க்கலாம். ஆமாம், ரீச் ஆயிடுச்சு நமக்கு. இன்றைக்கி 3,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு கரெக்டாக. இன்றைக்கி வந்து கால் ஆப்ஷன் 1 லாட் ஸ்டாப் லாஸ் ஹிட், புட் ஆப்ஷன் 1 லாட் ஸ்டாப் லாஸ் ஹிட், மறுபடியும் கால் ஆப்ஷன் 2 லாட் டார்கெட் அச்சீவ்டு. நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. இது நமக்கு இன்னைக்கு போதுமானது. நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.